தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான கடவுளே, எங்களை முழுமையுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலும் நாங்கள் வாழுகின்ற இல்லத்திலும் நீர் தயவோடு தங்கியிருக்க வேண்டும். நீர் எங்களுடன் இருந்தால் வாழ்க்கை துன்பங்களை சுமக்க முடியும், வாழ்க்கை துன்பங்களை கடந்து போக முடியும். துன்பங்களின் வழி நாங்கள் உண்மையான வெற்றி அடைந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு உரியவர்களாக சான்று பகர முடியும். எங்களோடு தங்குவீராக. உயிருள்ள உம்முடைய அன்பு மகன் எங்கள் மீட்பர் இயேசுவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம், வசனங்கள் 14-15. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். யோவான் கைது செய்யப்பட்ட பின் இயேசு, மனம் மாறுங்கள், இறையரசு வந்துவிட்டது, நற்செய்தியை நம்புங்கள் என்று போதிக்க ஆரம்பித்தார். நற்செய்தி பரவுவதற்கு, இறையரசு நம்மிலே தங்குவதற்கு மிக அருமையான தருணம். கடவுளுடைய நியதியின்படி, கடவுளுடைய கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி நாம் வாழும் பொழுது துன்பப்படுவதுதான். உண்மைக்காக, நீதிக்காக நீங்கள் துன்பப்படும் பொழுது, அன்பிற்காக நீங்கள் துன்பப்படும் பொழுது இறையரசு உங்களில் மலர்ந்துள்ளது. யோவான் கைது செய்யப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டு அவர் கொல்லப்பட போகிறார். இதை அறிந்த இயேசு, இதுதான் சரியான நேரம் என்று மனம் மாற, கடவுளின் நற்செய்தியை நம்ப, இறையரசை ஏற்றுக்கொள்ள மக்கள் மத்தியிலே போதித்தார். உங்களுடைய துன்ப வேளையில் அதை மனதார நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளுடைய அரசு உங்களிலே இருக்கிறது, உங்கள் மத்தியில் இருக்கிறது. God bless you. Praise the Lord.